ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பூரி மசாலா செய்ய போகிறோம். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்மாஸ்பியரில். நான் இன்றைக்கி வந்து 100 பேருக்கு வர மாதிரி பூரி மசாலா செய்ய போகிறோம் ஒரு பெரிய கிச்சனில். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்ப்போம். முதல்ல நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு நல்லா பொன்னிற ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துப்போம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் நான் வந்து வெங்காயம் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து வெங்காயம் தான் இன்றைக்கி வந்து நம்ம அதிகமாக இதில் சேர்க்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பூரி மசாலாவுக்கு. வெங்காயமும் அது கூடயே வந்து நான் கருவேப்பிலையும் சேர்த்துட்றேன். என்னால் பார்த்திங்கன்னா தூக்கி கூட கொட்ட முடியல, அதனால் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆக்சுவலாக இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய கிச்சனில் நான் வந்து குக் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 90 பேருக்கு இந்த பூரி மசாலா. வெங்காயத்து கூடயே நான் இப்போது பச்சை மிளகாய் 2 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். வெங்காயம் வந்து நமக்கு ரொம்ப வதக்க வேண்டாம், ஏன்னா இது வதக்கினா வந்து நல்லா இருக்காது. அதனால் 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிட்டு அதுக்கு அதில் வந்து இப்போது நம்ம தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துப்போம். தண்ணி சேர்த்து அந்த தண்ணியிலே வந்து அந்த வெங்காயம் வந்து வேகணும். அப்போ தான் வந்து அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்து இதை வந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் வெங்காயமும் வெந்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி சேர்த்துருக்குறேன். இது வந்து இஞ்சி மட்டுமே நல்லா அரைச்சி சேர்த்துருக்கு. அடுத்தது வந்து 5-6 தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப தக்காளி இதில் வந்து சேர்க்க வேண்டாம். அடுத்தது வந்து இதில் நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். இது வந்து நான் எந்த அளவும் எடுக்கலை, அப்படியே அப்ராக்சிமேட்லியாக அதுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ, 90 பேருக்கு சமைச்சோம்னா நமக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்து அப்படியே சேர்த்து குக் பண்ணிகிட்ருக்கேன். என் கூட பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன் குக்கும் வந்து இருந்து எனக்கு கைட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு. உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நமக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்குறோம், அதையும் வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துப்போம். இதில் வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம செக் பண்ணிப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது, உப்புனா கரெக்டாக இருக்கான்னு. எனக்கு உப்புனா வந்து கரெக்டாக இருந்தது, உப்பு காரம்னா வந்து கரெக்டாக இருந்தது. இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் திக்னஸ் வரத்துக்காக நான் வந்து கடலை மாவு வந்து கரைச்சி இப்போ ஊற்ற போகிறேன். அடுத்தது கடலை மாவு வந்து நம்ம கரைச்சி ஊற்றிப்போம். கடலை மாவு கரைச்சி ஊற்றினா நமக்கு ஒரு நல்ல திக்னஸ் கிடைக்கும். இது வந்து பூரி மசாலாவுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கடலை மாவு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிப்போம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி இறக்கிட வேண்டியது தான். பூரி மசாலா நமக்கு ரெடி ஆகிடும். இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ பேருக்கு நான் வந்து சமைக்கிறது. அதுவும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பை.